ஹலோ கைஸ், அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் எல்லோரும் தமிழில் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ என்னோட பக்ரீத் பிளாக் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த பக்ரீத் டே எங்களுக்கு எப்படி போச்சு, நாங்கள் எப்படி அதை செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றத உங்களுக்கு ஃபுல்லாக ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த வீடியோ வந்து நான் எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை சாயங்காலம் நான் எடுத்த கிளிப். புதன்கிழமை மதியமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கையில் வந்து பேக் சைடு வந்து நான் மெகந்தி விட்டுட்டேன், அண்ட் ஈவினிங்க்கு மேலே வந்து ஃப்ரண்ட்டில் விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் 7:00 மேலே பார்த்திங்கன்னா வந்து பிளவுஸ்லாம் வந்து அப்போ தான் வந்து ஸ்டிச் பண்ணி வந்துச்சு. சரி ஓகே, அதை பார்க்கலாம் கரெக்டாக இருக்க அளவுன்னு சொல்லி பார்க்கலான்னு பார்த்துட்ருந்தேன். ஆனால் அது எல்லாமே வந்து கொஞ்சம் பெருசாகவே தைச்சிட்டாங்க. ஸோ ரொம்ப லூஸ் இருக்க மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் மறுபடியும் டைலர் கடைக்கு அவசர அவசரமாக ஓடி போய் மறுபடியும் எல்லாத்தையும் வந்து சைஸ் கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து பிளவுஸ் ரெடியாக எடுத்து வச்சுருந்தோம். அதுக்கப்புறம் ஒரு 7 போல் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரெண்ட்லேயே வந்து மெகந்தி விட ஆரம்பிச்சிட்டேன். கிட்டத்தட்ட 7:30 ஆரம்பித்து 8:30 தான் முடித்தேன். ஸோ நான் வந்து ரொம்ப ஸ்பீடெல்லாம் போட மாட்டேன், ஓரளவு ஸ்லோவாக தான் வந்து போடுவேன். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் அன்றைக்கி போட்டிருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா டிசைன் வந்து ஃபோனில் பார்த்து தான் போட்டிருந்தேன். சரி ஓகே, இந்த டிசைன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக வந்து ஃபோனில் இல்லை, கொஞ்சம் கொஞ்சம் நான் வந்து கொஞ்சம் டிசைன் ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன் மாற்றி. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா பெருநாளைக்கு காலையில் எடுத்த வீடியோ கிளிப். ஸோ காலையிலே வந்து சீக்கிரமாகவே எந்திரிச்சிருவோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் எந்திரிச்சோன்னே பார்த்திங்கன்னா எனக்கும் நிறைய வேலைகள் இருந்துச்சு, கிளம்புறது அஸ்லானை கிளப்பி விடுறது அந்த மாதிரி. அண்ட் மெகந்தி வந்து பார்த்திங்கன்னா மறுநாள் காலையில் தான் வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணேன். பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் ஒரு ரெட்டும் ஆரஞ்சும் கலந்த மாதிரி ஒரு கலரில் இருந்துச்சு. ஆனால் நேரம் ஆக ஆக வந்து பார்த்திங்கன்னா கலர் ஃபுல்லாகவே வந்து டார்க் ஆகிடுச்சு. ஸோ நான் எப்படி இருந்துச்சுன்றதையும் வீடியோ இதில் காட்டுறேன். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா காலையில் 6:30 வந்து தொழுக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கு போக முடியலை. ஸோ நாங்கள் வந்து கிளம்பி அஸ்லானே கிளப்பி விட்டுட்டு நாங்களும் வந்து கொஞ்சம் தூரம் தான், ரொம்ப தூரம் இல்லை, இருந்தாலும் அவசர அவசரமாக வந்து போய் மாடிலாம் ஏறணும் அப்படின்றனால வீட்டிலே தொழுதுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டிலே தொழுதுட்டோம். அஸ்லானும் பார்த்தீங்கன்னா தொழுதுட்டு வந்துட்டார். ஸோ அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரத்தையே எடுத்துட்டோம். கரண்ட் பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து ஒரு 5:45 போல் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் கரண்ட்டே வரல சுத்தமாக, ரொம்ப நேரம் ஆகியும் வந்து ஒரு 8:15 வரையுமே சுத்தமாக கரண்ட் வரல. நாங்களும் வந்து கரண்ட் வந்துடும் போய் இந்த செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா 8:30 ஆகிடுச்சு. சரி இதுக்கப்புறம் நம்ம வந்து கரண்ட் இல்லாமல் நம்ம எதுவும் அரைக்க முடியாது, அதனால் இட்லி சாம்பார் மட்டும் வச்சு இட்லி ஊற்றுவோன்னு சொல்லிட்டு தான் எந்திரிச்சு அடுப்படிக்கு வந்தோம். வந்தோன்னே பார்த்திங்கன்னா கரண்ட் வந்துச்சு. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கடலைப்பருப்பு வடை, அதுக்கப்புறம் வந்து சுழியம்னு சொல்லுவோம் இல்லையா, ஸோ அது ரெண்டும் வந்து இந்த சைடு அம்மா ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அண்ட் கிரைண்டரில் வந்து பார்த்திங்கன்னா உளுந்த வடைக்காக வந்து மாவு நான் வந்து சைட்லேயே போட்டு பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் இப்போ ஃபைனலாக என்ன சாப்பாடு அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கொஞ்சமாக வந்து தேங்காய் சட்னி, அதுக்கப்புறம் வந்து சுழியம், கடலை வடை, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து உளுந்த வடை, எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் தான் செஞ்சுருந்தோம். ஸோ எங்கள் வீட்டில் சாப்பிட வந்து பெருசாக நாங்கள் யாருமே அதிகமாக சாப்பிட மாட்டோம் அப்படின்றதுனால. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ரவை பணியாரம், இது வந்து நெய்பர்ஸ் வீட்டிலேருந்து வந்திருந்தது. அண்ட் கடல் பாசி வந்து பார்த்திங்கன்னா மோல்டிங்கில் வச்சுருக்கேன் இன்னும் கொஞ்சம், ஸோ அது இன்னும் ஃப்ரீஸ் ஆகலை, அது இது மட்டும் ஃப்ரீஸ் ஆகிருக்கு இப்போதைக்கு. ஸோ அதனால் அதை மட்டும் எடுத்து நான் டேபிளில் வச்சுருக்கேன். அண்ட் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 இட்லி மட்டும் நாங்கள் ஊற்றியிருந்தோம். ஸோ இவ்வளோ தான் எங்கள் வீட்டில் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சுருந்தோம். நான் வந்து பார்த்திங்கன்னா பட்டர் நான், கடாய் சிக்கன் இதெல்லாம் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவில் இருந்தேன். ஆனால் வந்து கரண்ட் இல்லாதனால நம்ம வந்து சுத்தமாக செய்ய முடியலை, எனக்கு வந்து மூட் அவுட் ஆகிடுச்சு செய்கிறதுக்கே. சரி பரவாயில்லன்னு சொல்லிட்டு இதை மட்டும் செஞ்சிட்டோம். அண்ட் ரொம்ப நேரத்துக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்ட பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு வீடெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து ஜுவல்லாம் போட்டு நான் வீடியோஸ் எடுத்துகிட்டு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் ஃபேமிலிக்கெலாம் சென்ட் பண்ணுறதுக்காக. அண்ட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பக்ரீத் சாரி. ஸோ இது வந்து கம்பி சாரின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் வந்து இன்றைக்கி வியர் பண்ணியிருந்தேன். லஞ்சுமே வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து சமைக்கலை, நாங்கள் வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். ஏன்னா வந்து அப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு ஃபீவர் வந்துருச்சு. ஸோ அதனால் அவங்க போய் எதுவுமே வாங்கி கொடுக்க முடியலை அவங்களால. சரி அதனால் இதுக்கப்புறம் எதுவும் சமைக்க வேணாம்னு சொல்லிட்டு நாங்கள் பார்த்திங்கன்னா ஆர்டர் பண்ணி தான் வந்து சாப்பாடு வாங்கியிருந்தோம். என்னென்னு பார்த்திங்கன்னா
மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எக் பிரியாணி, இது மூணு தான் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வாங்கியிருந்தோம். ஸோ வந்து எனக்கு மட்டன் பிடிக்காது, அதனால் நான் வந்து சிக்கன் பிரியாணி தான் சாப்பிட்டேன். டேஸ்ட் வந்து உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப ஒரு கல்யாண பிரியாணி இருக்கும் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு டேஸ்ட்டில் இருந்துச்சு. அண்ட் சாப்பிட்டுட்டு ரொம்ப நேரம் தூங்கிட்டோம். தூங்கிட்டு ஈவினிங் மேலே வந்து பார்த்திங்கன்னா மாடிக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தேன். போயிருந்தப்போ பார்த்தீங்கன்னா கிளைமேட்டே வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. காற்று வந்து பார்த்திங்கன்னா சில சில்னு அடிக்குது, ஆனால் ஒரு மாதிரி வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது, மழை வர்ற மாதிரி இருக்குது ஆனால் வராத மாதிரி, ஏதோ ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கேன்னு சொல்லிட்டு நான் லைட்டாக ஒரு வீடியோஸ் மட்டும் எடுத்துகிட்டு இருந்தேன் அங்கேருந்து. அண்ட் மதியமும் எதுவுமே குக் பண்ணலை, காலையிலேயே வந்து பார்த்திங்கன்னா கடாய் சிக்கனும் அண்ட் பட்டர் நானும் செய்யணும்னு இருந்தேன். ஸோ அதுவுமே வந்து பண்ணலை அப்படின்றனால நைட்டு டின்னருக்கு பார்த்திங்கன்னா பட்டர் நானும் கடாய் சிக்கனும் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா. ஸோ நான் எப்படி செய்கிறேன்றத ரெசிபி அவங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக பெருஞ்சீரகம், மிளகு, ஜீரகம், அதுக்கப்புறம் வந்து பட்டை கிராம்பு, ஏலக்காய், வரமிளகாய், பச்சை மல்லி, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொஞ்சமாக தேங்காய், இது எல்லாத்தையும் நம்ம வதக்கி எடுத்து வச்சிடணும். இந்த ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நிறையா ஷேர் பண்ணியிருக்கேன், பட் இருந்தாலும் நம்மளோட சேனலுக்கு பார்த்திங்கன்னா புதுசாக நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக தான் வந்து இப்போ நான் ஷேர் பண்ணுறேன், தெரியாதவங்களுக்காக. அண்ட் அதை எடுத்து ஒரு பக்கமாக ஆற வச்சு நம்ம அரைச்சி வச்சுக்கணும். மறுபடியும் பார்த்திங்கன்னா கடாயில் வந்து ஹோல் ஸ்பைஸ் மசாலா எல்லாமே நம்ம வந்து பட்டை கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சமாக அதில் சோம்பு போட்டு நம்ம ஒரு பெரிய வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு போல் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ அது கூடவே உப்பையும் போட்டு நல்லா சாட்டே பண்ணணும். ஸோ இது நல்லா வந்து வதக்கினதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தக்காளி வந்து ஒரு ரெண்டு தக்காளி அளவு நான் போட்டிருக்கேன். ஸோ வந்து ரெசிபி வந்து எப்படின்னா கொஞ்சம் கிரேவி மாதிரி வேணும் அப்படின்றதுனால, ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தக்காளி கூடவே இஞ்சி பூண்டு போட்டு எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாட்டே பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா மசாலாஸ்லாம் நம்ம ஆட் பண்ணணும். கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், ஒரு கால் ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், ஒரு ஸ்பூன் அளவு மிளகாய், சாரி மல்லித்தூள், இது எல்லாமே வந்து நான் ஆட் பண்ணிக்கிட்டு மறுபடியும் எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டேன். அண்ட் ஃபைனலாக பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி சிக்கன் வந்து ஃபஸ்ட்டே எடுத்து கூலிங் போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வச்சுருந்தேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மசாலா வதக்கி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதையும் இது கூட சேர்த்துக்கிட்டு ஒரு மூடியை போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டேன். ஸோ இது நல்லா கொதித்ததுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணி தான் நான் கொதிக்க விட்டேன். அதுக்கப்புறமா ஃபைனலாக பார்த்திங்கன்னா இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலையை வந்து நல்லா மேலே தூவி விட்டுட்டு அண்ட் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா மல்லி இலையும் நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையும் வந்து பார்த்திங்கன்னா இது மேலே தூவி விட்டுட்டேன். அவ்வளோதான் நம்மளோட கடாய் சிக்கன் ரெடி. அண்ட் இந்த சைடு பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன், ஸோ இந்த பட்டர் நானுக்காக. ஸோ அதை மட்டும் பார்த்திங்கன்னா லைட்டாக சப்பாத்தி கட்டையில் போட்டு இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கிட்டு அண்ட் மேலே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் மல்லி இலை தூவிருந்தேன். ஸோ கொஞ்சம் கலராக இருக்கட்டும் பார்க்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ அந்த மல்லி இலையும் தூவி நான் ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா பட்டர் நானும் ரெடி பண்ணியிருந்தேன். நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்கள் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்த்து என்ஜாய் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் ப்ராப்பராக பண்ணலை, எனக்கு வந்து அந்த கல்லில் ஒட்டாததுனால நான் சப்பாத்தி மாதிரியே போட்டு எடுத்துட்டேன். டேஸ்ட் எதுவும் பெருசாக வித்தியாசம் இல்லை, ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.